வணக்கம் நண்பர்களே, ஜெய் ஸ்டோரி பாக்ஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை இலங்கை மகாவம்சத்தின் கதை. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க நாம் கதைக்குள்ளே போகலாம். இலங்கையில் சிங்களவர்கள் சிங்கத்துக்கு பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு உண்டு. அந்த வரலாற்றை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் வங்க மக்களுக்கு சொந்தமான ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருந்தான். இவன் கலிங்க நாட்டு அரசனின் மகளை வந்து திருமணம் செஞ்சுக்கிறான். இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. இவளுக்கு உரிய வயது வந்ததும் அவள் வந்து பூ பெய்துறா. இளவரசி பருவமுற்றதும் ஜோதிடர்களை கொண்டு அந்நாளை கணக்கிட்டு அவளுக்கு எந்த நாட்டு இளவரசன் வந்து கணவனாக அமைவான், அவனுடைய கல்வி கேள்வி வீரம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கணிக்கிறதுக்காக ஜோதிடர்கள் வரவழைக்கிறாங்க. அப்போ வந்த ஜோதிடர்கள் யாருக்கும் ஒழுங்கான விடை கிடைக்கவில்லை. எல்லாருக்கும் ஆச்சரியமளிக்கும் வகையில் வந்து இளவரசி வந்து ஒரு மனுஷனை திருமணம் செய்து கொள்ள மாட்டா, அதற்கு பதிலாக காட்டில் வாழக்கூடிய ஒரு சிங்கத்தை தான் வந்து திருமணம் செஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைமை ஜோதிடர் வந்து சொல்கிறாரு. இது வந்து ரொம்ப ஒழுக்கம் குறைவானதாகவும் அவமானம் மிக்கதாகவும் இருக்கிறதுனால அரசன்கிட்ட வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அது இல்லாமல் இதை வந்து நம்ம சொல்லாமல் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் கணிப்பை வந்து எடுத்து வைக்கிறார். இதை கேட்டவுடனே மன்னன் வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறான். இதனால் வந்து வெறுப்பும் அவமானமும் அடைஞ்ச மன்னன் வந்து தம் மக எப்படியோ போகட்டும், அவருடைய விதிப்படியே எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாயிடுறான். இளவரசியினுடைய நலனில் வந்து ஆர்வம் இல்லாதவனாக இருக்கான். அவளுடைய திருமண ஏற்பாடுகளை வந்து கவனம் செலுத்தாதவனாகவும் இருக்கான். அது மட்டுமன்றி அவளின் விருப்பத்துக்கு வந்து குறுக்கே நிற்காமல் அவள் போகிற போக்கிலே வந்து விட்டுடுறான். இப்படியே இருக்கும்பொழுது அவன் என்ன பண்ணுறா, சுதந்திரமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி தன்னந்தனியே என்ன பண்ணுறா, அந்த அரண்மனையை விட்டு புறப்படுறான். அப்படி அரண்மனையை விட்டு புறப்பட்ட அந்த இளவரசி வந்து மகத நாட்டுக்கு சென்று கொண்டிருந்த ஒரு நாடோடி கும்பலுடன் அவர்கள் அறியாத விதத்தில் வந்து சேர்ந்து அவங்களோட போயிட்டுருக்கா. அடர்ந்த காட்டை வந்து அந்த நாடோடி கும்பல் வந்து கடந்து போய்கிட்டு இருக்குது. அப்போ பயங்கரமான ஒரு சிங்கம் வந்து அவங்களுக்கு எதிர்க்க வந்து அந்த நாடோடி கும்பலை வந்து தாக்குது. அப்போ சிங்கத்துக்கு பயந்து எல்லாரும் வந்து சிதறி ஓடுறாங்க. ஆனால் இளவரசி மட்டும் வந்து அந்த சிங்கம் சென்ற பாதையிலே வந்து போகிறான். தனது எதிர்காலத்தை பற்றி ஜோதிடர்கள் சொன்னது வந்து இப்போது அவள் காதில் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அவங்க சொன்னபடவே இப்போ நமக்கு நடந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா, யோசிச்சுக்கிட்டே அந்த சிங்கம் அந்த பாதையை நோக்கி அவள் போகிறான். அப்போ அவன் நினைக்கிறான், நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய சிங்கம் இது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த உறுதியுடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த சிங்கத்தினுடைய பாத சுவட்டை பின்பற்றி அந்த குகையை நோக்கி அவன் நடந்து போகிறான். இப்போ வழியில் பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து உண்ட மயக்கத்தில் அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கு. இளவரசி அந்த சிங்கத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறான். அந்த சிங்கமும் வந்து இளவரசியை பார்த்த மாத்திரத்திலே வந்து சிங்கத்துக்கு இளவரசியை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அப்போ இளவரசி வந்து கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த சிங்கத்து பக்கத்தில் போயிட்டு அந்த சிங்கத்தினோட தட்டி கொடுத்து அதை தடவி கொடுக்குறா. உடனே சிங்கத்துக்கிட்ட சொல்கிறா, தன்னை இங்கேருந்து அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே சிங்கமும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இளவரசியை அங்கேருந்து கூட்டிகிட்டு தன்னோட குகைக்கு போகுது. குகையை போய் சேர்ந்தவுடனே அவங்க ரெண்டு பேருமோ திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அந்த சிங்கத்தினுடைய அந்த திருமணத்தினால அவளுக்கு வந்து இளவரசி வந்து கருவிடுறா. அப்போ ஒரே பிரசவத்தில் இரண்டு குழந்தைகள் வந்து அவங்களுக்கு பிறக்குது. ஆண் குழந்தைக்கு சிங்கபாகுன்னு சொல்லிட்டும் பெண் குழந்தைக்கு சிங்கவல்லின்னு சொல்லிட்டு அவங்க பெயர் வைக்கிறாங்க. மகன் சிங்கபாகு கைகளும் பாதங்களும் பார்த்தீங்கன்னா சிங்கத்தை போலவே இருக்குது. சிங்கபாகுவிற்கு வந்து 16 வயதாகுது. அப்போ அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை அவன் வந்து தன் தாய்கிட்ட கேட்குறான். அம்மா, நீங்களும் அப்பாவும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கிறீங்களே, இது எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த இளவரசி சொல்கிறா, அனைத்தையும் வந்து அந்த இளவரசி சொல்கிறான். அப்போ சிங்கபாகு கேட்குறான், அம்மா நாம் ஏன் வந்து இந்த குகையை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அதுக்கு அந்த இளவரசி சொல்கிறா, எனக்கும் அந்த எண்ணம் உண்டு, ஆனால் அந்த குகையினுடைய வாயில் வந்து உன் அப்பா வந்து ஒரு பலமான பாறையினால் மூடி இருக்கிறாரே, அது எப்படி நாம் தள்ளிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இது கேட்டவுடனே அந்த சிங்கபாகு என்ன பண்ணுறான், தம் பலம் முழுவதையும் செலுத்தி அந்த குகையோட மூடி இருக்கிற அந்த கல்லை வந்து நகர்த்தி வச்சுட்டு வெளியில் வரான். வெளியில் வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான், தன் அம்மாவை ஒரு தோளிலையும் தன் தங்கியை வந்து மற்றொரு தோளிலையும் தூக்கிக்கிட்டு அந்த குகையை விட்டு அவன் வெளியில் வரான். அப்போ இளவரசியின் யோசனைப்படி அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, இலைத்தழைகளை வந்து ஆடியாக தரிச்சிக்கிறாங்க. தரிச்சிக்கிட்டு அந்த காட்டை விட்டு அவங்க வெளியில் வராங்க.
அப்படி அவங்க வெளியில் வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மரத்தடியில் வந்து ஒரு படை வீரன் ஒருவன் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து இளவரசியனுடைய அந்த மாமன் மகாம அவன் வந்து அந்த அரசனுடைய படையில் வந்து ஒரு தலைவனாகவும் இருக்கான். இதை பார்த்தவனே இளவரசி வந்து தன்னுடைய மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்டுக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த படைத்தலைவனும் வந்து இவங்க யாருன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான். அப்போ இளவரசி வந்து தன்னுடைய வரலாறு முழுசும் வந்து அவங்ககிட்ட சொல்கிறான். அப்போ அந்த படைத்தலைவன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இளவரசியும் அவனுடைய பிள்ளைகளையும் என்ன பண்ணுறான், அங்கேருந்து அழைச்சிக்கிட்டு அவன் போகிறான். அவன் நாட்டுக்கு போனவனே அவன் என்ன பண்ணுறான், பறை அறிவித்து மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிக்கிறான். தெரிவிச்சுட்டு அவளை வந்து தன் மனைவியாகவும் திருமணம் செஞ்சுக்கிறான். இளவரசியும் வந்து தன்னுடைய முன்னாள் கணவனான சிங்கத்தை வந்து மறந்துட்டு தன்னுடைய புதிய கணவனோட சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறான். அப்போ காட்டுக்கு இறை தேட போயிருந்த சிங்கம் வந்து அந்த குகைக்கு திரும்பி வருது. திரும்பி வந்து தம் பிள்ளைங்களையும் மனைவியும் காணாமல் ரொம்பவே வந்து கோபம் அடையுது. அந்த கோபத்தில் அது என்ன பண்ணுது, பக்கத்தில் இருக்க அந்த கிராமங்களுக்கு போய் அங்கே இருக்க மக்கள் எல்லாரையும் வந்து தாக்குது. அப்போ சிங்கம் வந்து எல்லாரையும் தாக்குறத பார்த்துட்டு அங்கே இருக்க மக்கள் எல்லாம் மன்னன்கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. அப்போ மன்னன் வந்து சொல்கிறாரு, இந்த சிங்கத்தை வந்து யாராவது அடக்குங்க, அப்படி யாராவது அடக்குனீங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் பரிசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அறிவிக்கிறாரு. அப்போ அந்த பரிசு தொகையை அவர் என்ன பண்ணுறாரு, யானையோடைய முதுகில் வச்சு இந்த சிங்கத்தை வந்து பிடிச்சு கொள்றவங்க வந்து இந்த தொகையை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து அந்த முரசு கொட்டி அறிவிக்கிறார். அப்போ வந்து பொதுமக்களும் சரி அங்கே இருக்க படை வீரர்களும் சரி யாருமே வந்து சிங்கத்தை கொல்றதுக்கு முன் வரலை. அப்போ அரசர் என்ன பண்ணுறாரு, இந்த பரிசு தொகையை வந்து இன்னும் பல மடங்கு கூட்டி வைக்கிறாரு. இந்த நிலையில் சிங்கப்பாகு வந்து தானே அந்த சிங்கத்தை வந்து அடக்கிறதா வந்து தெரிவிக்கிறான். அவனுடைய அம்மா வந்து தடுத்தும் கேட்காம யானை மேலில் அந்த பரிசு தொகையை வந்து எடுத்துக்கிறான். பொதுமக்கள் எல்லாம் வந்து சிங்கப்பாகுவை வந்து அரசருக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. அதுக்கு அந்த அரசர் சொல்கிறாரு, நீ வந்து சிங்கத்தை வந்து கொண்டுட்டு வந்தீனா என்னுடைய ராஜ்யத்தையே வந்து உனக்கு தரேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ சிங்கப்பாகு வந்து தன் தந்தைன்னு சொல்லிட்டு கூட அவர் பார்க்காம அந்த சிங்கத்தை கொலை பண்ணுறதுக்காக அவன் என்ன பண்ணுறான், அந்த காட்டுப்பகுதிக்கு போகிறான். தூரத்தில் சிங்கப்பாகுவை பார்த்ததுமே தன்னுடைய பையன் வந்துட்டான் அப்படின்ற மகிழ்ச்சியில் வந்து அந்த சிங்கம் வந்து நெருங்கி வருது. ஆனால் சிங்கப்பாகுவோ தான் எடுத்துக்கொண்ட அந்த காரியத்தை நிறைவேற்றிய எண்ணத்தில் அம்பு எய்து அந்த சிங்கத்தை வந்து கொல்ல முயற்சி பண்ணுறான். இரண்டு முறை முயற்சி செய்தும் வந்து அந்த அம்பு சரியாக வந்து அந்த சிங்கத்து மேலே தைக்கலை. மூன்றாவது முறையாக சிங்கப்பாகு வந்து எய்து அம்பு வந்து அந்த சிங்கத்தை வந்து வீழ்த்துது. அப்போ அந்த இறந்து போன அந்த சிங்கத்துடைய தலையுடன் அவன் என்ன பண்ணுறான், அரண்மனை நோக்கி வரான். பொதுமக்கள் எல்லாரும் வந்து அவனுடைய வீரத்தை பாராட்டி புகழ்ந்து பேசுகிறாங்க. அப்போ ராஜ்யத்தை தருவேன்னு சொன்ன மன்னர் கூட இப்போ உயிருடன் இல்லை. இருந்தாலும் வந்து இளவரசி மூலமாக சிங்கப்பாகு தான் வந்து மன்னனுடைய பேரன் அப்படின்றது பொதுமக்களும் அங்கே இருக்கிற மந்திரிகளுக்கும் வந்து அறிந்த காரணத்தினால அவங்க வந்து சிங்கப்பாகுவை வந்து அரசனாக்க வந்து முயற்சி செய்கிறாங்க. எல்லோருடைய விருப்பத்திற்காக அவன் அரசனாக பதவி ஏற்றுக்கிறான். அப்போ வந்து அவன் தன்னுடைய அம்மாவையும் அவளுடைய அந்த புதிய கணவனையும் அழைச்சி ராஜ்யத்தை வந்து அவங்க வசம் ஒப்படைக்கிறான். ஒப்படைச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான், தன் தங்கச்சியை மட்டும் அழைச்சிக்கிட்டு தான் வாழ்ந்த அந்த காட்டு பகுதிக்கு போகிறான். அங்கேயே தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு நகரை வந்து அவன் உருவாக்குறான். தன் தங்கையை வந்து தன்னுடைய மனைவியாகவும் திருமணம் செஞ்சுக்கிறான். இப்படி இவங்களுக்கு வந்து 16 முறை வந்து இரட்டை குழந்தைகள் வந்து பிறக்கின்றன. அந்த 32 குழந்தைகளில் வந்து மூத்தவன் தான் விஜயன் என்றும் இரண்டாம் அவனுக்கு சுமீதன் என்றும் பெயர் வைக்கிறாங்க. உரிய வயது வந்ததும் அந்த விஜயனுக்கு வந்து இளவரசு பட்டமும் சூட்டுறாங்க. அந்த விஜயனுடைய நடவடிக்கைகள் வந்து பொதுமக்களுக்கு வந்து வெறுப்பை வந்து தருது. பொறுத்து பார்த்த மக்கள் வந்து நேரடியாகவே மன்னனிடம் போயிட்டு உங்கள் மகனை வந்து கொன்று விடுங்க, அப்படி இல்லைன்னா அவனையும் அவனது தோழர்களையும் நீங்கள் நாடு கடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு முறையிடுறாங்க. சிங்கப்பாகு வந்து தன் மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு கலந்து ஆலோசனை பண்ணுறான். அவங்களும் பொதுமக்களின் விருப்பத்திற்கேற்ப முடிவு சொல்கிறாங்க. வேறு வழியின்றி மன்னன் சிங்கப்பாகு என்ன பண்ணுறான்னா, விஜயன் உட்பட அவனது 700 தோழர்களையும் பிடித்து வந்து தலையில் பாதி முடியை சிரைத்து சுக்கான் இல்லாத கப்பலில் ஏற்றி அனுப்பி வைக்கிறான். விஜயனும் அவனது நண்பர்களும் இலங்கையில் தாமிரபரணி என்னும் பகுதியில் வந்து கரையேறுறாங்க. அப்படி அவங்க எல்லாரும் வந்து அந்த கரையில் கரையேறினதும் விஜயனுடைய ஆட்களில் ஒருவன் வந்து ஒரு தூரத்தில் ஒரு பெண்ணை வந்து பார்க்குறான். அந்த பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீவில் வசிக்கும் அந்த ஏகக்குல ராணியான குவேணி வந்து என்பவள் ஆவார். அந்த குவேணி வந்து அவர்களது பசியை போக்க விருந்து படைக்கிறா. தன்னை வந்து ஒரு 16 வயது பருவ பெண்ணாக மாற்றி உருமாறிக்கொள்கிறா.
நிறைய நகைகள்லாம் அணிஞ்சிக்கிட்டு தன்னை வந்து அலங்கரிக்குமாறு மந்திர சக்தியால் வந்து செஞ்சிக்கிறா. ஒரு அழகிய மரத்தடியில் வந்து அவள் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கா. அப்போ சுற்றில வந்து ஒரு பாதுகாப்பு கூடாரம் ஒன்றையும் கட்டிக்கொள்கிறா. விஜயனும் வந்து குவேனுடைய அழகிகளை மயங்கி அவளை வந்து ஏற்றுக்கொள்கிறான். குவேனியின் புத்திமதிப்படி விஜயனும் வந்து அந்த ஏக்கராஜனுடைய உடைகளை அணிஞ்சிக்கிறான். தாமிரபரணி என நகரத்தையும் அவன் ஏற்படுத்தி கொள்கிறான். குவேனியையும் முறைப்படி மனைவியாக திருமணம் செஞ்சுக்கிறான். ஆனாலும் வந்து அவன் தன்னை வந்து ஒரு அரசனாக வந்து முடிசூட்டிக்கொள்ளாமல் இருக்கான். அப்போ அவனுக்கு என்ன ஒரு எண்ணம் வருதுன்னா, உயர்குல பெண்ணொருத்தியை வந்து தான் திருமணம் செஞ்சுக்கணும். அவளை திருமணம் செஞ்சு பட்ட மகிழ்ச்சியாக வந்து அவளை வந்து ஒரு ஆக்கினதுக்கு அப்புறம்தான் தான் அரசனாக முடியும் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிக்கிறான். அதனால் அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய மந்திரிமார்களை சில பேரை கூப்பிட்டு பாண்டி நாட்டுக்கு சென்று மன்னனிடம் பெண் கேட்க சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவங்களும் போயிட்டு பாண்டி நாட்டு மன்னனிடம் வந்து பெண் கேட்குறாங்க. பாண்டிய மன்னனும் வந்து தனது மகளை வந்து விஜயனுக்கு தர சம்மதித்து விஜயனின் நண்பர்களையும் திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக தனது மகளுக்கு துணையாகவும் இருக்கிறதுக்காகவும் 100 பாண்டி நாட்டு பெண்களை வந்து அவங்களோட அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தினத்தில் பாண்டி நாட்டு இளவரசியை வந்து இவன் திருமணம் செஞ்சுக்கிறான். அதற்கு அவன் என்ன பண்ணுறான், அந்த குவேனியை வந்து தன் நாட்டை விட்டே அவன் துரத்தி அடிக்கிறான். குவேனின் மூலம் பிறந்த ஒரு மகன் ஒரு மகளையும் அவன் காட்டுக்கே துரத்தி அடிக்கிறான் விஜயன். இந்த விஜயனே முதல் சிங்கள மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவம்ச நூல் கூறுகிறது. இவனது வாரிசுகளே வந்து இன்றைய சிங்களவர்கள். என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.